கோவை உப்பிலிப்பாளையத்தில் காந்தி மியூசியம் உள்ளது. 1973 திறக்கப்பட்ட இந்த மியூசியத்தில் பல அரிய புகைப்படங்கள் உள்ளன. அவை கரையான் அரித்து சிதிலமடைந்து வருகின்றன. முறையாக பராமரிக்காததால் மக்கள் வருகை குறைந்தது. கோவையில் காந்தி மியூசியம் ஒன்று இருப்பதை பலருக்கும் தெரியாமல் போய்விட்டது. இந்த செந்தமிழ்நாட்டில் வந்து அவர் கண் இருக்கிற இடம் சரியில்லை, கண்ணம் இருக்கிற இடம் சரியில்லை, தாடை இருக்கிற இடம் சரியில்லை, நெத்தி இருக்கிற இடம் சரியில்லை, மொத்தமாகவே சரியில்லை. எது எதுக்கோ எல்லாம் நம்ம விழா எடுக்கிறோம், யாராருக்கோ எல்லாம் நம்ம கொடியேற்றுறோம். அதெல்லாம் செய்யலாம், வேண்டான்னு நான் சொல்லலை. இத்தனைக்கும் காரணமாக இருந்த முக்கியஸ்தர்களில் முதன்மையானவர் வந்து அண்ணல் காந்தி. அவர் படத்தை இப்படி வச்சுக்கலாமா? காந்தி தாத்தான்னு நம்ம சொல்கிறோம். கோவையில் காந்தியின் நினைவாக இருக்கும் மியூசியத்தை முறையாக பராமரிக்க வேண்டியது அவசியம்.